நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ தொகுப்புல நாம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஊரக வளர்ச்சி துறையில வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோ தொகுப்புல நாம முழுமையா பார்க்கலாம். சோ அதற்கு முன்னதாக நம்ம சேனல்ல இந்த வீடியோவை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா, பக்கத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் டெய்லி உங்களுக்காக பல்வேறு விதமான அப்டேட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் அவசியம் செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணாலே போதும். என்னுடைய அப்டேட்ஸ் எதுவானாலும் அது வந்து உங்கள் மொபைலில் வந்து சேரும். இதை வேலைக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் 37,400 உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ யாரெல்லாம் எப்படி அப்ளை பண்ணலான்றத முழுமையான டீட்டெயில் இதில் பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் டிவிஷன்லேருந்து இந்த நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ஐஆர்டி அண்ட் பிஆர்லேருந்து வேகன்சிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்வைட்டட் அப்ளிகேஷன் அண்ட் ப்ரிஸ்கிரிப்ட் த ஃபார்மேட். ஸோ கீழே இருக்கிற ஃபார்மேட்டை ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். டெப்டிஷன் அம் டைரக்டர் ரெக்யூர்மெண்ட். ஸோ டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் டெப்டிஷன் கம்மில் எடுக்கிறாங்க. ஸோ என்ன போஸ்ட் பார்த்திங்கன்னா டெப்டிக் டைரக்டர் அண்ட் ஜென்ரல். ஸோ பே சேலரி பார்த்திங்கன்னா 37,400 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 67,000 ரூபா வரத்துக்கு கொடுக்குறாங்க. ஸோ மேலும் பார்த்திங்கன்னா கிரேட் பே 10,000 ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இந்த போஸ்ட் கேரிஸ் த என்ரோல்மெண்ட் அண்ட் பெக்ஸ் பிளிவிலிஸ் அட்மினிஸ்ட்ரேட் ஜாயின்ட் அந்த செக்ரட்டரி மூலிமா தான் இந்த போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு அவங்க சேஞ்சஸ் பண்ணி கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஒர்க் ஆகுது, ரூரல் டெவலப்மெண்ட் ஊரக வளர்ச்சி துறைகளை மற்றும் ஊரக மேம்பாட்டு துறையில் இந்த வேகன்சிஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. ஸோ மெத்தட் ஆஃப் ரெக்யூர்மெண்ட் எந்த முறையில் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெப்டிஷன் டைரக்ட் கம் டைரெக்டாக உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதற்கு கல்வி தகுதி என்ன பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஆல் சர்வீஸ் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ்ஸு. ஸோ குரூப் ஏல நீங்கள் ஏதாச்சும் பாஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பிஹெச்டி சோசியல் சயின்ஸ் அது படிச்சிருந்தாலே போதும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் அகாடமிக் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் ஃபீல்டு அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டை ஓராண்டு காலம் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இருந்தால் அதையும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டலாம். ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் ரூரல் ஏரியாஸில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் இதில் காட்டலாம். ஃபார் த பர்பஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் டெப்டிஷன் பேசிக்ஸில் எடுக்கிறாங்க இது. ஸோ 1 ஜனவரி 2021 அன்றைய ஆக்ட் மூலிமா உங்களுக்கு சேலரிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நோ பர்சன் ஹூ ஹவ் என்ட்ரேட் அண்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ் வித் த பர்சன் ஹேவிங் ஸ்பௌஸ் லிவிங்கா. ஸோ உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையான்றதை கிளியரான டீட்டெயில்ஸ் இதில் ப்ரொவைட் பண்ணும். பவர் டு ரிலாக்ஸ். ஸோ வேர் த சென்ட்ரல் கவர்மெண்ட் த ஒப்பீனியன். ஸோ 3 ஒப்பீனியன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க, நீங்கள் அது எல்லாமே கரெக்டாக பண்ணணும். ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் நீட் டு சென்ட் த விஜிலன்ஸ் கிளியரன்ஸ் கம்பல்சரி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் டேக்ஸு பே பண்ணுறது விஜிலன்ஸ் கிளியரு இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் பெண்டிங் வச்சுருந்திங்கன்னா அதையும் நீங்கள் கிளியரன்ஸ் காட்டணும்னு சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் வந்து ப்ரிஸ்கிரிப்ட் கீழே இருக்கிற ஃபார்மேட்டை ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பணும். ஸோ வெப்சைட் ஐடி பார்த்துக்கோங்க என்ஐஆர்டி. கடைசி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 31/10/2021 அன்னைக்கு இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடும். வெப் ஐடி பார்த்துக்கோங்க, வெப்சைட்டு NIRD.org.in. ஸோ அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க, டெப்டிக் ஜென்ரல் டைரக்டர் ஜென்ரல் அந்த டீட்டெயில் எல்லாமே இருக்கும். உங்களுடைய தகுதி கல்வி தகுதி மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை கீழே கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். அப்ளிகேஷனில் என்னென்னலாம் அட்டாச்மெண்ட் பண்ணணுன்றதை கிளியராக எழுதிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணாலே போதும். நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பர் மெயில் ஐடி எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். ஸோ நண்பர்களே, ஒரு அருமையான வேலைவாய்ப்பு உங்களை தேடி வந்திருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.